Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல க்ரோச்சட் பேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து மேக்ராமி த்ரெட் எடுத்துக்கேன். அப்புறம் 5mm ஹூக் எடுத்துக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். Slip knot போட்டுருக்கோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக செயின் தான் போடணும். நான் வந்து 25 செயின் போட போகிறேன். பேக் வந்து நான் வந்து குட்டி சைஸில் செய்ய போகிறேன், அதனால் வந்து 25 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வந்து செயின் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி 25 செயின் போட்டுக்கலாம். இப்போது 3 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது இருக்க செயினில் வந்து 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். இப்போது அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போ திரும்பவும் அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். இப்போது அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். ஒரே செயினில் வந்து நம்ம 4 டபுள் க்ரோச்சட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த செயினில் 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். இப்போது அடுத்த செயினில் 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் செயினில் 1 டபுள் க்ரோச்சட். அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சட் போட்டே வரணும். இப்போது போட்டு முடித்தாச்சு. இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, இந்த செயினில் வந்து 6 டபுள் க்ரோச்சட் போடணும். அந்த இந்த லாஸ்டில் இருக்க செயின்லேயே 6 டபுள் க்ரோச்சட் போடணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இப்போது இதில் லாஸ்ட் செயினில் 6 டபுள் க்ரோச்சட் போட்டாச்சு. இப்போது அடுத்தது என்ன பண்ணுன்னா, அடுத்த இருக்க ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போது அடுத்த இருக்க ஸ்டிச்லேயும் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். இது வந்து பேக்கோட பேஸ், அடியில் வர பேஸு. அடுத்த செயின்லேயும் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். இதே போல் ஒவ்வொரு செயின்லேயும் அந்த லாஸ்ட் வரைக்கும் 1 டபுள் க்ரோச்சட் போட்டே வரணும். இப்போ எண்டு வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த செயினில், அதில் இருக்க ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே பேக் ரெடி பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான பேகு. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கலாம். இப்போ 3 செயின் போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த இருக்க ஸ்டிச்சில் வந்து 1 டபுள் க்ரோச்சட் போட்டுக்கணும். அதே போல் அடுத்த இருக்க ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும்.
இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு ஒரு டபுள் க்ரோச்சர் போட்டே வரணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒன் ஒன் டபுள் க்ரோச்சர் போட்டே வரணும். இப்போ பார்த்தீங்களா, பேக் மேலே ஸ்டெப் வந்துடுச்சா, ஒரு ஒன் ரோ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ போட்டிருக்கோம்ல, அதே போல் தான் மேலே இருக்க எல்லா லைன்ஸுமே போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு ரோ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ பெருசு பேக் வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ பெருசு போட்டிருக்கேன், 7 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போது ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் ஒன் சிங்கிள் க்ரோச்சர் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் சிங்கிள் க்ரோச்சர் போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் சிங்கிள் க்ரோச்சர். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் ஒன் சிங்கிள் க்ரோச்சர் போடணும். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 8 ஸ்டிச்சுக்கு வந்து ஒன் சிங்கிள் க்ரோச்சர் தான் போட போகிறோம். அடுத்த ஸ்டிச்லேயும் ஒன் சிங்கிள் க்ரோச்சர். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்சர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் சிங்கிள் க்ரோச்சர். இப்போது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 ஸ்டிச்சில் வந்து ஒன் சிங்கிள் க்ரோச்சர் போட்டிருப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, பேக்கோட ஹேண்டில் தேவைப்படுதில்ல, அதுக்காக 25 செயின் போட்டுக்கலாம். எனக்கு வந்து குட்டியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் 25 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு லென்த்தாக வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் செயின் போட்டுக்கலாம். பேகே வந்து பெருசாக பெரிய சைஸ்க்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் போட்டோம்ல அந்த செயினை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து 25 செயின் போட்டிருக்கேன்னா அதனால் குட்டியாக பேக் இருக்குது. நீங்கள் ஒரு 40 செயின் 45 செயின்ஸ் போட்டிங்கன்னா ஹேண்ட்பேக் மாதிரி பெரிய பேக்காக கிடைக்கும். இப்போ இதில் 25 செயின் போட்டுக்கிட்டு இப்போ 25 செயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து பேக்கோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து 7 ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7வது ஸ்டிச்சில் வந்து ஒன் சிங்கிள் க்ரோச்சர் போட்டுக்கோங்க. இப்போ அதே போல் இந்த எண்டு வரைக்கும் ஒன் ஒன் சிங்கிள் க்ரோச்சர் போட்டுட்டே வரணும். பேக் ஹேண்டில் இதுக்கு மேலே ஒரு லைன் போடணும். ஃபஸ்ட் நம்ம இந்த லைன் முடிச்சிடலாம். ஒரு சிங்கிள் க்ரோச்சர். நம்ம 7 ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் பண்ணாலும் அந்த 7 ஸ்டிச்சஸ்க்கும் ஒன் ஒன் சிங்கிள் க்ரோச்சர் போட்டுட்டே வரணும் இந்த எண்டு வரைக்கும். இப்போ 7 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல,
one single crochet. இப்போ இந்த சைடு இந்த சைடும் அதே மாதிரி ஒரு ஹேண்டில் வைக்கணும்ல, இந்த இது கரெக்டாக கார்னர் வந்து இதை பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா அதே போல் 7 ஸ்டிச்சஸ் தான் வரும். அது வரைக்கும் ஒன் ஒன் சிங்கிள் க்ரோச்சட் போட்டுகிட்டே வந்துங்க. ஒரு சிங்கிள் க்ரோச்சட். நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்சட். இப்போது பேகை வந்து ஒரே சேமாக வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த சைடில் இருக்க ஹேண்டில் வந்து எந்த செயினோட மேட்ச் ஆகுதோ அந்த செயின்லேருந்து நம்ம ஹேண்டில் திருப்பும் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் 25 செயின்ஸ் போட்டே வரணும். அந்த பக்கம் 25 செயின் போட்டிருக்க மாதிரி இந்த பக்கமும் 25 செயின் போடணும். இப்போ 25 செயின் போட்டு முடிச்சாச்சா, இப்போ அதே போல் இந்த பக்கம் 6 இருக்கும், அந்த 6 வந்து ஒன் சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும். ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வாங்க. இப்போது லாஸ்ட்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோச்சட் போட்டு முடித்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நான் 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட பெரிய சைஸ் ஹூக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்கோட இது ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து திருப்பும் ஒன் ஒன் சிங்கிள் க்ரோச்சட் தான் போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும். நம்ம அந்த 25 செயின் போட்டிருப்போம்ல அதுக்கும் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டே வரணும்.
ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஒரு செயின் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. த்ரெட்டுனால் வந்து பிரிஞ்சு வராது, இது வந்து மேக்ரமிக் த்ரெட்டுங்கிறதுனால வலுவலுன்னு தான் இருக்கும், அதனால் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த த்ரெட்டு வந்து லைட்டர் வச்சு நான் ஹீட் பண்ணி அதை வந்து பேக்கில் உள்பக்கமாக ஒட்டி வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது. ரெண்டு உள்பக்கமாக நல்லா ஒட்டி வச்சுட்டுருங்க. இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாம். இது நல்லா வெயிட் தாங்குற மாதிரி தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த ஃப்ளவரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செப்பரேட் வீடியோவாக நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூவை வந்து இந்த பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பின்னாடி நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.